கடந்த 27/1/2024 அன்று நியூஸ் தமிழ் 24x7 என்கின்ற தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த தொகுப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 45வது மாமன்ற உறுப்பினர் கோபிநாத் என்கின்ற இளம் சேக்வாரா என்பவர் 18 கோடி நிலத்தை ஆட்டை போட்ட விரும்புவதாகவும், ஆகவே அப்படிப்பட்ட நபர் ஒரு மோசடிக்காரர் என்று மக்கள் நம்புகின்ற அளவிற்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதேபோல 29/1/2024 அன்று அரசியல் சதுரங்கம் என்கிற ஒரு இணையதள பகுதியில் மேற்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 45வது மாமன்ற உறுப்பினர் அவர்களை பற்றி உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அந்த இரண்டு செய்தியும் பொய்யான செய்தி, திரிக்கப்பட்ட செய்தி என்பதற்கு ஆதாரத்துடன் இன்று சென்னை பெருநகர ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுக்க வந்திருந்தோம். மேற்படி புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வருகின்ற காரணத்தினால் மேற்படு மனுவை டிநகர் உதவி ஆணையர் அவரிடத்திலே இந்த வழக்கு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறோம். மேற்படி மனுவில் வேதபத்மபிரியா தந்தை பெயர் ஆழ்வார் செட்டி, அதைப்போல அவருடைய சதி மற்றும் தூண்டுதல் பேரில் செய்தி வெளியிட்ட நியூஸ் தமிழ் செய்தி தொலைக்காட்சியின் உரிமையாளர் எடிட்டர் தினேஷ் மற்றும் செய்தியாளர் காண்டிபன் மற்றும் அதிலே தோன்றி தவறான செய்திகளை பதிவு செய்த ஸ்ரீராம் என்று சொல்லப்படுகின்ற நபர் ஆகியோர் மீதும் அரசியல் சதுரங்கம் இணையதளத்தின் உரிமையாளர் மற்றும் செய்தியாளர் விக்கி ஆகியோர் மீதும் இந்த புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகார் மனுவை பொறுத்தவரை வழக்கமாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்த உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி உட்பட்ட அந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணியை செய்யாமல் தடுப்பது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பிரிவு 3(3)(1)(m) மற்றும் 3(1)(r) ஆகிய பிரிவின் கீழ் வரும். ஆகவே அந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விவரங்களை உங்களுக்கு தெளிவாக கொடுக்க இருக்கிறோம். அந்த வழக்கின் விவரங்கள் என்ன என்பது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் எந்த விதத்திலேயும் அந்த சொத்துக்கு அந்த சொத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலோ எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மேலும் 26/1/2024 அன்று திருச்சியில் நடைபெற்ற வெல்லும் ஜனநாயகம் என்கிற ஒரு மாபெரும் மாநாடு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியும் நன்மதிப்பையும் பெற்றது. அதற்கு குந்தகம் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அதற்கு அடுத்த நாளே திட்டமிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி 18 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டது என்கின்ற தலைப்பிலே செய்தியை போடுகிறார்கள். அது பொதுமக்கள் மத்தியிலே முகம் சுளிக்கின்ற அளவிற்கு கட்சியின் பெயருக்கும் கட்சியின் தலைவராக இருக்கின்ற எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் விளைவித்து திட்டமிட்டு கட்சி பெயரையும் தலைவர் பெயரையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெயரையும் கெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில், நாங்கள் தொகுத்து வைத்திருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில், எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் இளஞ்சேக்குவாரா என்கின்ற கோபிநாத் அவர்கள் மீது எந்தவித பழியும் இல்லை. அவர் மீது சுழ்த்தப்பட்ட பழிகள் அனைத்தும் அபாண்டம் என்பதை இந்த புகார் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இதில் அட்ராக்ட் ஆகிறதுனால நீதிமன்றத்தில் வழக்கு தொடரணுன்ற அவசியம் இல்லை. இல்லை, எங்களுக்கு இதில் எந்தவித பயாஸ்டும் கிடையாது. நாங்கள் யார் மீதும் அபாண்ட குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஒரு செய்தி வந்தால் அந்த செய்தியை முழுமையாக ஆய்வு செய்து ஆதாரங்களை திரட்டி
குற்றம் இருந்தால் செய்தியை வெளியிடுகின்ற பொழுது அந்த குற்றத்துக்குண்டான சட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஆனால் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு கட்சியையும் ஒரு தலைமையையும் அந்த கட்சியில் நபரையும் சீரழிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது இந்த சமூகம் ஒரு அவர்ஷன், ஒரு மோசமான பார்வை இருக்கிறது. அந்த பார்வை இருக்கின்ற பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றாலே, விடுதலை சித்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்றாலே இப்படித்தான் செய்வார்கள் என்கின்ற எண்ணத்தை சமூகத்தில் வெளிப்பதாக இந்த செய்தி இருந்தது. ஆகவே நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். இல்லை, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் அட்ராசிட்டி ஆக்டில் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலும் பாதிப்புக்குள்ளான நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதில் நிறைய தலைவரை பற்றி அவர்ஷன் வரும். தலைவருக்கு இருக்கிற வேலை இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தலையிட்டு புகார் கொடுக்கறது அவர் நேரத்தை வீணடிக்க முடியாது. ஆகவே மாமன்ற உறுப்பினர் மீது நேரடியாக குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டிலே தலைவரையும் இணைத்திருப்பதனால் இந்த புகாருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். டெஃபமேஷன் தேவையில்லை. இதில் டெஃபமேஷன் என்பது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு டெஃபமேஷனை விட ரொம்ப முக்கியமானது வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான். ஏன்னா அது வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பை அரசியலமைப்பு சட்டத்தின் பால் வழங்கியிருக்கிற ஒரு சட்டம். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் போய் காசு கேட்டு மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறது இல்லை, மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்கிறது எஸ்சிஎஸ்டி சட்டம். ஆகவே நாங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தான் பின்பற்ற தயாராக இருக்கிறோம். இல்லை, குறிப்பாக எங்கள் கட்சி 45வது மாமன்ற உறுப்பினர் கோபிநாத் என்கின்ற இளஞ்சேக்குவரா மீதும், அவர் சென்னை மாநகராட்சியில் நிலைக்குழு உறுப்பினராக இருக்கார். நிலைக்குழு உறுப்பினராக இருக்கும் பொழுது அவர் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். 2017 போடப்பட்ட ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஒரு உத்தரவு போடுறார். மறுபடியும் 2021 அதே சென்னை நீதிமன்ற இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த இரண்டு உத்தரவையும் நடைமுறைப்படுத்துறதுக்காக முன்முயற்சி எடுக்கும் பொழுது அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்முயற்சியை தடுக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக இந்த பொய்யான ஒரு செய்தி மோசடியாக வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய புகாருடைய அம்சம். இல்லை, இளநிலை பொறியாளர்கள் தான் போய் ஆக்டிங் மெம்பர்ஸ், அவங்க தான் களத்தில் போய் பணியாற்றுறவங்க. அப்போ களத்தில் போய் பணியாற்றுறவங்களையும் தடுக்கிறாங்க, அவங்ககிட்டையும் கேள்வி கேட்குறாங்க, அப்போ அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கும் சேக்கியவராக்கும் எங்கள் மாமன்ற உறுப்பினருக்கு சம்மந்தம் இல்லைன்றது அந்த ஆடியோலேயே வருது. அதையும் மீறி ஒரு 3-4 மாமன்ற உறுப்பினரை கட்சியும் சேர்த்து அவதூறு பரப்பு ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது தான் இந்த புகார் வருது. காவல்துறை இங்கே வந்து ஒன்லி இன்டிமேஷன் தான். ஏன்னா இதுக்காக நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் வந்து ஆணையருக்கு இல்லை, டிஎஸ்பி லெவலில் இருக்கிறவங்க தான் எடுக்கணும். ப்ரைவேட்டில் டிஎஸ்பி, ரூரலில் டிஎஸ்பினா இங்கே வந்து ஏசி. ஆகவே ஏசி தான் அதுக்கு இன்சார்ஜ், அவர் தான் புகார் மனு எடுக்கணும். மனு கொடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை. அவர் உரிய நீதி, நாங்கள் இது ஒன்லி இன்ஃபர்மேஷன் தான். நாங்கள் புகார் மனு கொடுத்துருக்கோம், டிசி நம்பர் போட்டோம், அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். நாங்கள் நேர இடத்துமே கொடுக்க வேண்டிய இடம் ஏசி தான். அதான், அதனால தான் புகார். அவர் பேரை சொல்லி சொல்கிறதுனால, விடுதலை சித்த கட்சியை பேரி சொல்லி சொல்கிறதுனால நல்லா வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் செக்ஷன் 31M 31R கரெக்டாக அட்ராக்ட் ஆகுது. அதுக்கு தான் இன்றைக்கி புகார் வந்திருக்கும். என் பெயர் பார்வேந்தன், விடுதலை சித்தை கட்சியினுடைய வழக்கறிஞரையான சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில செயலாளர். இது வந்து வெறும் சேக்கோரா என்று சொல்லப்படுகின்ற கவுன்சிலருக்காக மட்டுமில்லை, கட்சியுடைய டிஃபேம் பண்ணக்கூடிய நபர்கள் இது போன்ற செயலை, ஆதாரமற்ற செயலை வெளியிடக்கூடாது என்பதற்காகவே இந்த புகார் கொடுத்துருக்குறோம். மேலும் எங்களுக்கு பத்திரிகையாளர் மீதும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் மீதும் மெத்த மரியாதை இருக்குது எங்களுக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்களுக்கும் எங்கள் தலைவரையும் இந்த ஊடகங்கள் தான் மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்கள் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் யூடியூப் என்ற பெயரில் தேவையில்லாமல் தங்களுடைய யூடியூப் ரேட்டை உயர்த்தி கொள்வதற்காக
திட்டமிட்டு செயல்படுகின்ற இது போன்ற யூடியூபர்ஸ் மீது தான் இந்த இதுவை நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு அவர் மேலேயும் வருத்தம் இல்லை, அவரும் ரொம்ப தெளிவாக விசாரித்து அறிக்கை வீட்டால் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. இல்லை காப்பி சார் போலாமா? நானா நீங்க பின்னாடி வரணும். நம்மளது யாரும் ஒரு கொடுப்பான். இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றச்சாட்டு சொல்லப்படுகின்ற 27/10/1975 பதிவு செய்யப்பட்ட உயிரானத்தை இணைச்சிருக்கிறோம். புரியுங்க என்னப்பா ஃபுல் செட்டு வரல. 23/8/2014 அந்த மேற்படி நபர் குத்தகை எடுத்ததை இணைச்சிருக்கோம். 20/17/2017 ஒரு சேக்குவாரா அந்த இடத்த 2017 கோபிநாத் அவர்கள் அந்த இடத்துல குத்தகை மற்றும் வாடகை திரு ஆணையத்தை இணைச்சிருக்கிறோம். அதே போல் 2017 நீதிமன்றம் அந்த இடத்துல அத்துமீறி கட்டப்பட்ட பில்டிங்ஸை வந்து இடிக்கணும்னு சொல்லியிருக்க தலைமை நீதியரசருடைய உத்தரவை இணைச்சிருக்கிறோம். அதே போலவே 2021 மேற்படி சொத்தின் உரிமையாளர் சிட்டி சிவில் கோர்ட் 22 ஒரு வழக்கு போடுறாங்க. அது 2023 சிட்டி சிவில் கோர்ட்டின் 22வது நீதிபதி கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கொடுத்துருக்கிற தீர்ப்புரையை இணைச்சிருக்கிறோம். அதை போலவே அவருடைய வாடகைதாரர்கள் 2021 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் தலைமையில் இருந்த கிருபாகரன், நீதியரசர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் தலைமையில் அடங்கிய நீதிமன்றம் ஏற்கனவே 2017 போடப்பட்ட உத்தரவை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக ஆக்கிரமிப்பு அக்கிரமப்படுத்த வேண்டும், அங்கே இருக்கிற வீடுகள் அப்புறப்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க கோர்ட்டில் நாங்கள் எல்லாம் ஒரு வாரத்து 2 காலத்துக்குள்ளே அந்த வீட்டை நாங்கள் அப்புறப்படுத்துறோன்னு சொல்லி அஃபிடவிட் போட்டிருக்காங்க. அந்த காப்பியும் நாங்கள் இதில் இணைச்சிருக்கோம். ஒத்துழைப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.